हेलो स्टूडेंट्स नाम पाकपर अब यूनिट टू एलक्ट्रोस्टैटिक्स टू ओके यूनिट वन पाती अब नम्बर बेसिक्स पातीटर एलक्ट्रिक फ्लक्स अब एलक्ट्रिक फील्ड एपड़ी बेस पड़ी नाम पातीटर नेक्स्ट वह पाती यूनिट टू एक्सटेंड पड़ी कोटर एलक्ट्रिक पोटेंशियल डाइएलेक्ट्रिक पॉइसन्स अंड लाप्लास इक्वेशन्स कैपेसिटेंस एपड़ी क्रिएट आगे सो बेस पड़ी दा नम्म एलक्ट्रोस्टैटिक्स टू पाकपर यूनिट टू सरिया फर्स्ट टॉपिक वो एलक्ट्रिक पोटेंशियल सो एलक्ट्रिक पोटेंशियल अब अभी टॉपिक पाकपर नेक्स्ट वो एलक्ट्रिक फील्ड अंड इक्विपोटेंशियल प्लॉट्स ओके एलक्ट्रिक फील्ड नम्म मुन्नाडिये पाथोम एलक्ट्रिक फील्ड वो इक्विपोटेंशियल प्लॉट एपड़ी इक्विपोटेंशियल सरफेस अब इक्विपोटेंशियल सरफेस नमक एलक्ट्रिक फील्ड एपड़ी एलक्ट्रिक पोटेंशियल एपड़ी पाकपो नेक्स्ट वो यूनिफॉर्म अंड नॉन यूनिफॉर्म एलक्ट्रिक फील्ड एलक्ट्रिक पोटेंशियल एपड़ी ओके कैलकुलेशन पाकपो नेक्स्ट वो यूटिलाइजेशन फैक्टर और पॉइंट चार्ज और सरफेस चार्ज अब अंत चार्जल एव्वलो चार एलक्ट्रिक फील्ड वो क्रियेट आगे अंत एलक्ट्रिक फील्ड वो एव्वलो दूर नम्बर यूटिलाइज पड़ोम अभी यूटिलाइजेशन फैक्टर नाम पाकपो नेक्स्ट वो एलक्ट्रिक फील्ड इन फ्री स्पेस और एलक्ट्रिक फील्ड वो फ्री स्पेस एपड़ी अदा वो नम्बर यूनिट वन फुल पाता और फ्री स्पेस एलक्ट्रिक फील्ड एपड़ी ओके वैल्यू एपड़ी डायरेक्शन एपड़ी वो नम्बर अनलेज पड़ो पाती स्पेसिफिका ஏருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது மட்டும் இந்த டாபிக்ல பாப்போம் அதுக்கு அப்புறம் கண்டக்டர்ஸ் ஓகே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அந்த கண்டக்டர்ல பெர்மிட்டிவிட்டி வேல்யூ மாறும் ஓகே பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் அப்படினு ஒன்னு பார்த்தோம் நம்ம எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ்ல எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி சரி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் எனி மெட்டீரியல் ஓகே ஒரு கண்டக்டருக்கு அந்த பெர்மிட்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த டாபிக்ல பாப்போம் அடுத்து வந்து டைஎலக்ட்ரிக் ஓகே சோ டைஎலக்ட்ரிக் எக்ஸாம்பிள் வந்து நாம பாத்துறோம் சிலிகான் ஜெர்மானியம் காட்மியம் சோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினா செமிகண்டக்டிங் மீடியமா சாரி செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல அதுல பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நாம பார்க்க போறோம் சரியா நெக்ஸ்ட் வந்து டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன் डायलट्रिक पोलरसेशन अब डायलट्रिक स्ट्रेंथ एपड़ी और मेटीरियल डायलट्रिक स्ट्रेंथ एपड़ी देन एलक्ट्रिक फील्ड इन मल्टिपल डायलट्रिक्स ओके एलक्ट्रिक फील्ड इन मल्टिपल डायलट्रिक्स नम्बर वे वे डायलट्रिक्स पाता अंत मल्टिपल डायलट्रिक्स एलक्ट्रिक फील्ड एपड़ी अभी नम्बर अड़े पापो बेस पड़ी दा नमक वो कैपासीटेंस क्रियेट आगे सरिया बाउंड्री कंडीशंस मिनिमम वैल्यू एना मैक्सिमम वैल्यू एना अभी बेस पड़ी पाकपर नेक्स्ट वो पॉइसन्स इक्वेशन लाप्लास इक्वेशन्स इत वो अड़ टापिक अतर ना पाता एलक्ट्रो स्टैटिक पोटेंशियल एलेक्ट्रिक फील्ड इन डायलेक्ट्रिक्स बेस पड़ी और कैपासीटेंस एपड़ी क्रियेट आगे अभी पापो नेक्स्ट वो एनर्जी डेंसिटी ओके एलेक्ट्रिक पोटेंशियल एलेक्ट्रिक एनर्जी அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியோட டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறது நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் இந்த டாபிக்கோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன एक्चुअली உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கிற கெபாசிட்டன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக்கோட அப்ளிகேஷன் தான் இது போக வேற என்னென்னலாம் அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கறத லாஸ்ட் டாபிக்ல பாப்போம் சரியா சோ இதல ஃபர்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படினு உங்களோட সিলেবাসல கொடுத்திருக்காங்க எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் வி அப்படினு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே நம்ம எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்க அப்படினா வி அப்படிங்கிறது வோல்ட் ஓகே இங்க எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இது வந்து ஸ்டாடிக் ஃபீல்ட்ல பார்க்கறோம் ஓகேவா நம்ம பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் டைனமிக்கா இருக்க கூடிய அதாவது சார்जेस வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மென்ட்ல இருக்கும் ஓகே எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மென்ட்ல இருக்கும்போது அதுல பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வேற இதுல பார்க்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாடிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வேற சரியா ரெண்டையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது ஆனா கான்செப்ட் ஒன்னு தான் ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் இப்பலாம் வந்து நம்ம உள்ள சொல்லுவோம்
சரியா? ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அதோடய வேல்யூ, ஓகே, அந்த சார்ஜோட வேல்யூ. ஸோ அதை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எதோட வேல்யூ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம், கியூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம், ஓகே. இதோட கெப்பாசிட்டி வந்து ஸ்மால் கியூ, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். போன யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்துருந்தோம். ஒரு பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை விட்டு அவுட்வேர்ட்ஸில் மூவ் ஆகும், ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் மூவ் அவுட்வேர்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? ஸோ இந்த அவுட்வேர்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து அவுட் சைடு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். சரியா? நம்ம வந்து இந்த பாயிண்ட் பி வந்து எடுத்துக்கிறதுனால இந்த பாயிண்ட் பியையும் இந்த கியூவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன் இந்த லைனில் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ இந்த லைனை கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இந்த லைன்லேயே நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, இந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கியூ டேஷ் அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய கியூங்கிற பாயிண்ட் சார்ஜை விட இந்த கியூ டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கும், ஓகே. ஸோ கியூ டேஷ் இஸ் லெஸ் தேன் கியூ, இதை ஏன் வச்சுக்கோங்க. ஸோ கியூ டேஷ் அப்படிங்கிறது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜ், அது வந்து கியூவோட கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஆர் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது, ஆர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் இருக்குது, ஓகே. அங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மூவ் பண்ணி பாயிண்ட் பி கொண்டு வர போகிறேன். இப்போ பாயிண்ட் பி எங்கே இருக்குது, கியூவுக்கு பக்கத்தில் இருக்குது, ஓகே. கியூ பக்கத்தில் இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட் கியூ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிற பாயிண்ட்டில் இருக்குது, சரியா? இப்போ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இப்போது ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறோம். கியூ அப்படிங்கிற சார்ஜ் வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறோம். கியூ டேஷை வந்து நான் மூவ் பண்ணி கொண்டு வரேன் பி அப்படிங்கிற பாயிண்ட் பக்கத்தில் கொண்டு வரேன். இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இட் வில் ரிப்பல் ஈச் அதர், ரெண்டுமே ரிப்பிள் ஆகும். ஸோ ரிப்பிள் ஆகும்போது அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், ரிப்பிள் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூ டேஷ் அப்படிங்கிறதுல ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், ஃபோர்ஸ் எஃப், ஓகே. ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணுறேன். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக நான் மூவ் பண்ணுறேன், ஓகே. ஸோ இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த எஃப் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து நான் எஃப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், எஃப்இ எக்ஸ்டர்னல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இ எஃப்இ அப்படிங்கிறது நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து அதே பிளேஸில் தான் இருக்கும், ஓகே. இதே இது இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எஃப் இஸ் கிரேட்டர் தென் எஃப்இ, நான் அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸை விட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அதாவது இந்த பாயிண்ட் பியை விட்டு விலகி போகும், சரியா? இதே இது அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்இ, இந்த கண்டிஷனாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து பி நோக்கி மூவ் ஆகும், புரியுதா? அப்போ எக்ஸ்டர்னலாக நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணும், ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம், அதை விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம பாயிண்ட் ஆறிலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வர முடியும், ஓகே. ஸோ இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றோம், ஓகே. ஸோ அந்த ஒர்க் டன்னை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த பாயிண்ட் சார்ஜை ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றதுக்கு தேவையான ஒர்க், ஓகே. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறது, சரியா? ஸோ அதான் அந்த டபுள்யூ அப்படின்னு எடுத்துருக்காங்க, ஒர்க் டன், எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. எங்கேருந்து மூவ் பண்ணுறோம், பாயிண்ட் ஆறிலிருந்து பாயிண்ட் பி வரைய மூவ் பண்ணுறோம், சரியா? என்ன என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், ஓகே. இதை இன்டகிரேட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒர்க் கிடச்சிரும்.
எந்த ஆக்சஸில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது. ஸோ ஆர் அப்படிங்கிற ஒரு ஆக்சஸில் மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டார்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷனுமே ஆட் ஆகிடும். எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன், ஸோ எல்லா கோஆர்டினேட்ஸுமே உள்ளே வந்துடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது எனர்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் மல்டிப்ளைட் வித் சார்ஜ் கியூ, இட் வில் கிவ்ஸ் தி எனர்ஜி. ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜஸ், ஓகே, பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா நமக்கு. சரியா? ஸோ நமக்கு யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க் டனுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், தட் இஸ் ஈக்குவல் டு யூபி மைனஸ் யூஆர். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க, டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு டெல் யூ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ டெல் யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் கேபிட்டல் ஆர் டு பி எஃப் எக்ஸ்டர்னல் டிஆர். ஓகேங்க, டபிள்யூக்கு பதிலாக டெல் யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் ஆஃப் எஃப் கூலும். நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, மூணு கண்டிஷன் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஸோ ஒரு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதான் கூலும் ஃபோர்ஸ். அது வந்து எப்படி இருக்குது ஆப்போசிட்டில் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இட் வில் மூவ் அவுட்வர்ட்ஸ், அந்த பியை விட்டு விலகி தான் போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பியை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் ஷுட் கம் டுவர்ட்ஸ் பி. ஓகே, அப்படின்னா ஆப்போசிட்டில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும். அதனால தான் கூலும் ஃபோர்ஸை, கூலும் ஃபோர்ஸ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துருக்கோம். சரியா? ஸோ மைனஸ் ஆஃப் எஃப் கூலும் இப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து அதே பிளேஸில் இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட் பியை விட்டு மூவ் ஆகி போயிடும். சரியா? ஓகே, இப்போது ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா க்யூ இன்ட்டு இ. ஆல்ரெடி நம்ம போன யூனிட்லேயே பார்த்துருக்குறோம். ஸோ க்யூ டேஷ் இன்ட்டு இ. ஓகே, ஸ்டோக்ஸ் தியரமில் பார்த்துருப்போம். சரியா? ஸ்டோக்ஸ் தியரம், கூலும்ஸ்லா, ஸோ இதில் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ்லாவில் பார்த்துருப்போம். ஓகே, கூலும்ஸ்லா படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு இ. ஓகே, ஸோ க்யூ டேஷ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல், இந்த சார்ஜ் தான் வந்து நம்ம மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ஸோ தட் சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்குறோம். சரி, டெல் யூ அப்படிங்கிறது இந்த க்யூ டேஷ் இயை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் எஃப் எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதில் க்யூ டேஷ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், க்யூ டேஷ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லியாச்சு, ஸோ அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெளியில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இ, க்யூ டேஷ் இன்டகிரல் ஆர் டு பி இன்ட்டு மைனஸ் இ டிஆர். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த க்யூ டேஷை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர்றேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், டெல் யூ டிவைடட் பை க்யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆர் டு பி மைனஸ் இ டிஆர். இதில் மைனஸை வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்டகரல் ஆர் டு பி இ வெக்டார் இன்ட்டு டிஆர் டிஆர் வெக்டார். ஓகே, ஸோ டெல் யூ பை க்யூ டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு, ஸோ யூ பை க்யூ, ஸோ இதில் க்யூவை வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன், கொண்டு வந்தேன் அப்படின்னா வி கிடச்சிரும். ஸோ யூ பை க்யூ அப்படிங்கிறது வி. ஓகே, ஸோ இங்கே வந்து டெல் யூன்ருக்கு, அதனால் நமக்கு என்ன கிடைக்கும், டெல் வி கிடைக்கும். டெல் வி ஈக்குவல் டு இன்டகரல் ஆர் டு பி மைனஸ் இ டிஆர் வெக்டார். இங்கே டெல் வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விபி மைனஸ் விஆர். ஓகே, விபி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி, அண்ட் விஆர் இஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் ஆர். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதுக்கு பேர் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே க்ரியேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வேறு. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டில் பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், ஸோ இப்போ பார்த்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு டெஃபினேஷன் எழுதணும் அப்படின்னா தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு தி ஒர்க் டன்
by an external force to bring a unit positive charge with constant velocity from infinity to the point P in the region of external electric field. Okay. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ரீஜியன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, தி ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது சார்ஜ் கியூனால் கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் பி இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம கொண்டு வர்றோம் எங்கேருந்து அப்படின்னா, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இவங்க சொல்கிறது Q டேஷ் அப்படிங்கிற யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அவங்க வந்து மூவ் பண்ணி கொண்டு வராங்க ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் பி. ஓகேவா? ஸோ Q டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜை என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வராங்க. ஓகேவா? இப்படி மூவ் பண்ணி கொண்டு வரும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒர்க் டன் பை அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் அதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ ரீட் பண்ணுங்கள். தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு தி ஒர்க் டன் பை அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தி பாயிண்ட் பி இன் தி ரீஜன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபனிஷன். சரியா? ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக எழுதணும் அப்படின்னா விபி அதாவது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு பி இ இன்டு டிஆர். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டு வரல, பாயிண்ட் ஆர்லேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றோம். சரியா? ஓகே. த நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜினால கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூ இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனதர் பாயிண்ட் சார்ஜ், அதை வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றோம். இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜாக கொண்டு வர்றோம். ஓகேவா? பாசிட்டிவ் இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் அதை என்ன பண்ணுறோன்னா கொண்டு வரோம், இந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வர்றோம். ஸோ இந்த இதில் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வி அப்படிங்கிறது விபி அட் பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் பண்ணி பாயிண்ட் பிக்கு கொண்டு வரேன். ஓகே. பாயிண்ட் பி கொண்டு வந்ததுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து ஆறுக்கு நான் மூவ் பண்ணி கொண்டு வரேன். கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா? விபியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பாயிண்ட் சார்ஜ் கியூனால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இ. ஓகே. ஸோ மைனஸ் இ இன்ட்டு டிஆர் இதான் நம்ம ஃபார்முலா முன்னாடி நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இ ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து கூலும்ஸ்லாப்படி இயோட ஃபார்முலா. தென் வி ஈக்குவல் டு, ஸோ இந்த இயோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா வி ஈக்குவல் டு -1/4πε0 இன்டகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர் கியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் இன்ட்டு டிஆர். ஸோ இந்த ஆர் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். ஓகே. ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனோட யூனிட் வெக்டார். சரியா? ஸோ டைரக்ஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் வி ஈக்குவல் டு ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூனிட் வெக்டாரை இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆர் கேப் அண்ட் ஆர் கேப் ஒன் ஆகிடும், இன்ட்டு டிஆர் மட்டும் நமக்கு இருக்கும். சரியா? அந்த வெக்டாரை வந்து கேன்சல் பண்ணுறாங்க, மேக்னிடியூட் கொண்டு வர்றாங்க. ஸோ மேக்னிடியூட் கன்வெர்ஷனுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா
க்யூ வந்து கான்ஸ்டன்ட்டு, ஸோ அதை நம்ம இன்டகிரலை விட்டு வெளியில் எடுத்துடலாம். 1/r² இன்டகிரேட் பண்ணால் -1/r, சரியா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆரை சப்ஸ்டிட் பண்ணுறோம், அப்புறம் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு -1/r கிடைக்கும். ஓகே, இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும், 1/∞, 0. ஓகே, ஸோ நமக்கு வந்து ப்ளஸ் ஜீரோ, அது கேன்சல் ஆகிடும். தென் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு 1/r மட்டும் நமக்கு இருக்கும், சரியா? அதனால தான் நமக்கு ஈக்குவேஷன், நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, 1/4πε0Q/r. ஸோ இதுதான் வந்து பொட்டன்ஷியலோட வேல்யூ, பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜினால இந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதோட வேல்யூ தான் இது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதே இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எடுத்து பார்க்கலாம். ஸோ உனக்கு நான் வந்து இப்போ வந்து 4 கேஸ் எடுத்திருக்கேன். இந்த 4 கேஸில் ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுத்துருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜுமே பார்த்தீங்கன்னா, சரி, ரெண்டு கேஸ்லையுமே எடுத்துக்கூடிய சார்ஜ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். இந்த ரெண்டு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜில் நான் மூவ் பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சார்ஜ் வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் எடுத்திருக்கேன், இங்கே வந்து நெகட்டிவ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் சார்ஜை நான் மூவ் பண்ணுறேன், இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 கேஸில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கும், இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து லோயர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி தான், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால பொட்டன்ஷியல் வந்து ஹையர் பொட்டன்ஷியல், இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் இருக்கிறதுனால, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஓகே, ஸோ இது ஹையர் பொட்டன்ஷியலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ விபி அதிகமாக இருக்கும், இதுக்கு அடுத்து க்யூ வந்து அதை விட கம்மியாக இருக்கும், அதை விட கம்மியாக இந்த ஆர் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து பொட்டன்ஷியலோட வேல்யூ கம்மியாகும். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா படி Q/R. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகச்சுன்னா வி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், ஆருங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் மூவ் ஆக நமக்கு என்ன ஆகும், பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகும். அப்போது நமக்கு ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் எங்கே இருக்கும், அட் பாயிண்ட் பி, லோயஸ்ட் பொட்டன்ஷியல் விஆரில் இருக்கும். இதே இது நெகட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ் ஆக பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் நமக்கு நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா, சாரி, பாயிண்ட் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா மைனஸ் வரும். ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து இன்வெர்ட்ஸில் கொண்டு வரணும். ஆக்சுவலாக நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறதுனால இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்போ எங்கே வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கும், ஆரில் ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை எடுத்துக்கலாம், நம்ம மூவ் பண்ணக்கூடிய சார்ஜ் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணும்போது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அவுட்வர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அட்ராக்ட் ஆகும், ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜுமே அட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து சேம் சார்ஜஸ். ஸோ சேம் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அவுட்வர்ட்ஸ் இருக்கும், ஏன்னா ரிப்பிள் ஆகும், சரியா? ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் பாயிண்ட் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், இதுதான் பார்த்துருக்கோம், சரியா? தென் நெக்ஸ்ட் கான்செப்ட், ஒரு பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டியூ டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் சார்ஜஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q1, Q2, Q3, Q4, சாரி Qn வரைய நமக்கு நிறையா சார்ஜஸ் இருக்குது. ஸோ இத்தனை சார்ஜஸ்னால நமக்கு குரூப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, குரூப் ஆஃப் சார்ஜஸ்னால நமக்கு இந்த பாயிண்ட் பியில்
இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வி டோட்டல் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, ஸோ கியூ ஒன்னால் க்ரியேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து கே இன்ட்டு கியூ ஒன் டிவைட் பை ஆர் ஒன். கே அப்படிங்கிறது ஒன் டிவைட் பை 4 பை எஃப்எஸ்எலான் நாட். இதுதான் வந்து கேயோட வேல்யூ. நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருக்கோம், கூலும்ஸ்லால் பார்த்துருக்கோம், சரியா? தென் கியூ டூனால் க்ரியேட் ஆகக்கூடியது கே இன்ட்டு கியூ டூ பை ஆர் டூ. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணிட்டாலே போதும். இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சம்மேச்ச ஒரு காமன் ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா கே இன்ட்டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் என் அப்படின்னு வச்சுருக்கோம், என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, இன்ட்டு கியூஐ டிவைட் பை ஆர்ஐ. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே கேயை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் கிடைக்கும். ஸோ 1 டிவைட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n கியூஐ டிவைட் பை ஆர்ஐ. ஓகே, ஸோ குரூப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும்போது ஒரு பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே டெஃபினேஷனில் பாருங்கள், அண்ட் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் அ சர்ஃபேஸ் ஆன் விச் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆர் அட் தி சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போது இந்த சர்க்குலர் டிஸ்க் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஸ்பியர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பியரில் அவுட்டர் சர்ஃபேஸில் நம்ம எங்கே பார்த்தாலுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இது வந்து கே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே கேங்கிற பாயிண்ட்டு, இது வந்து ஆர்னு வச்சுக்கிறேன், ஆருங்கிற பாயிண்ட்டு. ஸோ இவங்க எடுத்துருக்கக்கூடிய ஏ டு ஜே, இவங்க எடுத்துருக்கிற பாயிண்ட்டு தவிர நான் வேறு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன், கே ஆர். ஸோ இந்த பாயிண்ட்டில் பார்த்தாலுமே இதோட ரேடியஸ் எப்படி இருக்கும், ஆறு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தாலுமே நமக்கு இதோட டிஸ்டன்ஸ் ஆறு தான் இருக்கும், சரியா? ஸோ ஸ்பியரில், அதாவது நம்ம ஒரு ஃபுட்பாலோ வாலிபாலோ ஒரு கிரிக்கெட் பால் ஏதோ ஒரு பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் எந்த பாயிண்ட்டில் பார்த்தாலும் ஆரிஜின்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா ஈ தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்குது, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. அப்போது அந்த இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எல்லாமே சேமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இதில் செகண்டு இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3. ஸோ 1 அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ், 2 அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ், 3 அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ். ஓகே, ஸோ எப்போது இந்த ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லேயுமே சேம் பொட்டன்ஷியல் இருக்கோ அப்போ வந்து இந்த சர்ஃபேஸை வந்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஷீட் இருக்குது, 1, 2, 3 அப்படின்னு மூணு சர்ஃபேஸ் ஷீட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஷீட் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதாவது நார்மல் டு தி பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நார்மல் டு தி பிளேனாக இருக்குது, இந்த பிளேனுக்கு நார்மலாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லேயுமே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இது ஒரு ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இது ஒரு ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இதில் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது, இது வந்து பாயிண்ட் சார்ஜினால் க்ரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, சரியா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அதோட பொட்டன்ஷியலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம், சரியா? வி அண்ட் இ. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நமக்கு இ, அதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வி. ஸோ ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். நம்ம ஒர்க் டன் ஃபார்முலாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிடபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு டிஎக்ஸ், இந்த ஃபார்முலா பார்த்தோம். மைனஸ் இ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிறது டிவி. ஓகேவா? நமக்கு டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா டெல்வி அப்படின்னு போட்டிருப்போம். டெல்வி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வோல்டேஜ், அதே மாதிரி டிவி அப்படின்னாலுமே சேம் தான், டிவினாலும் டெல்வி அப்படின்னாலும் சேம் தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் டிவி அப்படின்னு எடுத்துருக்கேன்.
then dv equal to e into dx namak already theriyum seriya then inga substitute panikom dw oda value dv in substitute panikom so dv equal to minus e into dx then e oda formula nama idhula irundhu derive pannom appadina e equal to minus dv by dx okay va so idhu vandu namak kadachirukkuya formula so e ku v ku edha irukkuya relationship okay so idhu vandu vector ah ezhudhanum appadina e equal to minus of dou v by dou x into I vector plus dou v by dou y into j vector plus dou v by dou z into k vector okay so idha vandu e ku v ku edha irukkuya relationship சரியா v ஓகே சோ இதுக்கு முன்னாடி சொன்ன நம்ம ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பொறுத்தளவு பர்టిక్యులரா இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படினா அதாவது இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா இந்த சர்ஃபேஸ்ல ஷீட் ஆஃப் சார்ஜஸ் சொல்லிருக்கோம் இது வந்து பெர்பெண்டிகுலரா இருந்தாதான் இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தாதான் அது வந்து ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் மத்தபடி இந்த சர்ஃபேஸ் வந்து வேற ஒரு ஆங்கிள்ல இருந்துச்சு அளவு வந்து படக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வேற ஒரு ஆங்கிள்ல படுது அப்படினா இத வந்து ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸா எடுத்துக்க முடியாது சரியா ஓகே ஓகே அடுத்து மத்த டாபிக் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா थैंक यू